ஓம் நமோ நாராயணா வெல்கம் டு மை கிச்சன் ஐம் ஸ்ரீ சரஸ்வதி கம்பர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் ஓரியோ கேக் பண்ண போறேன் அது ரொம்ப சூப்பரா இருக்கும் டபுள் கலர்ல இருக்கும் அது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அது எப்படி பண்ணலான்னு பாக்கலாம் நான் இப்ப வந்து ஓரியோ பிஸ்கட் பாத்தீங்கன்னா நான் ஒயிட் பிளேவரோட வந்து பாத்தீங்கன்னா கிரீம் இந்த மாதிரி இருக்கணும் ஒயிட் கலர் கிரீம் இது வந்து பாத்தீங்கன்னா நான் 30 பிஸ்கட் எடுத்து வச்சிருக்கேன் இப்ப வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம்னா ஓரியோ பிஸ்கட்ல இருக்கிற இந்த ஒயிட் கிரீம் எல்லாம் எடுத்து தனியா நம்ம பவுல்ல வந்து ஆட் பண்ணிடலாம் இதே மாதிரி நம்ம எல்லா கிரீமையும் எடுத்து இந்த பவுல்ல இந்த மாதிரி கத்தி வச்சு எடுங்க இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஒயிட் கிரீம் எல்லாம் நான் இந்த மாதிரி எடுத்துட்டேன் இது வந்து அப்படியே வச்சிடலாம் இதை பிளெண்ட் பண்ணோம் இப்போ வந்து நம்ம மிக்சியில வந்து பிஸ்கட் எல்லாம் உடைச்சு போட்டுடலாம் ஒரியோ பிஸ்கட்டு இந்த மாதிரி உடைச்சு நல்லா பவுடரா அரைச்சுக்கணும் நல்ல பவுடரட்ட அரைச்சிரலாம் நான் பவுடர அரைச்சிட்டேன் பிஸ்கட்ட ஓரியோ பிஸ்கட் இப்போ நம்ம பவுல்ல ஆட் பண்ணிரலாம் இப்போ வந்து நான் நெய் வந்து ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்றேன் இப்போ வந்து மில்க் வந்து நம்ம பிளெண்டர் இதுக்கு எவ்வளவு தேவை நான் ஒரு அரை டம்ளர் மில்க் எடுத்துட்டேன் இதுல சுகர் நான் ஒரு 2 ஸ்பூன் பவுடர் சுகர் ஆட் பண்றேன் இத நல்லா நம்ம பிளெண்ட் பண்ணிரலாம் ஒரு 3 மினிட்ஸ் நீங்க என்ன பிளெண்ட் பண்ண போது இந்த நெய் வந்து நான் வந்து கேக் பேன்ல தான் வைக்க போறேன் நெய் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி எல்லாம் கேக் பேன்ல நெய் பட்டர் பேப்பர் வச்சிட்டேன் அதெல்லாம் நல்லா அப்ளை பண்ணிரலாம் சைடுல எல்லாம் அப்ளை பண்ணிரலாம் கொஞ்சம் ஊத்திரலாம் ஊத்திட்டு நல்லா சுத்தி பரப்பிட்டுருங்க பரப்பிட்டு நம்ம அவன்ல 5 மினிட்ஸ் மட்டும் வச்சிடலாம் பாத்தீங்கன்னா 180 டிகிரி செல்சியஸ்ல நான் 5 மினிட்ஸ் வைக்கிறேன் 5 மினிட்ஸ் கழிச்சு நம்ம எடுத்துடலாம் நான் இப்போ வந்து இந்த ஒயிட் கிரீம் ஓரியோ பிஸ்கட்ல இருந்த கிரீம் எடுத்துட்டேன் இதுல 2 ஸ்பூன் நான் வந்து பவுடர் சுகர் ஆட் பண்றேன் ஃப்ரெஷ் கிரீம் பாத்தீங்கன்னா நான் ஒரு 50 கிராம் ஆட் பண்றேன் அதிகமா ஆட் பண்ணிடாதீங்க நல்லா நம்ம பிளெண்ட் பண்ணிடலாம் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பிளெண்ட் பண்ணிரலாம் இப்போ நல்லா நான் பிளெண்ட் பண்ணிட்டேன் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பிளெண்ட் பண்ணேன் கரெக்ட்டா இந்த மாதிரி இருக்கணும் இப்போ மைக்ரோ ஓவன் ஓபன் பண்ணிரலாம் கேக் பேன் எடுத்துடலாம் இப்போ பாத்தீங்கன்னா சாச்சா இந்த மாதிரி ஒழுக கூடாது இந்த மாதிரி இருக்கணும் ஓரளவு குக்க ஆனா போதும் இதுல வந்து நான் கிரீமோ ஃப்ரெஷ் கிரீம் சுகர் எல்லாம் ஆட் பண்ணி நான் பிளெண்ட் பண்ணி வச்சிருக்கேன் இதை வந்து நம்ம அப்ளை பண்ணிடலாம் அப்பதான் இந்த ஒயிட் கோட்டிங்கோட அழகா வரும் இந்த ஒயிட் கிரீம் மேல நான் முத ஓரியோ பிஸ்கட் வந்து பிளெண்ட் பண்ணி வச்சிருந்தேன் அதை வந்து நம்ம மேல அப்படியே ஊத்திடலாம் பாதி பாதியா ஊத்துங்க அப்பதான் கரெக்டா வரும் இப்ப நம்ம இந்த சைட்ல எல்லாம் அந்த ஓரியோ பிஸ்கட்டோட இந்த அளவுக்கு இருந்தா போதும் டபுள் கலர்ஸ் மாதிரி வரும் உங்களுக்கு நம்ம பிரேக் பண்ணிடலாம் 230 டிகிரி செல்சியஸ்ல நான் 30 நிமிஷம் வைக்கிறேன் 20 மினிட்ஸ் வந்து இதை நல்லா ஆற விடணும் ஆற விட்டு நம்ம வந்து சாக்லேட் சிரப்ல ஆட் பண்ணி சூப்பரா பண்ணிடலாம் இப்போ கேக் ஓரியோ கேக் ரெடி ஆயிடுச்சு நம்ம இப்ப கேக் பேனை ஓபன் பண்ணிடலாம் இதை நம்ம வந்து கமுத்திடலாம் நம்ம பட்டர் பேப்பரை எடுத்துடலாம் நான் சாக்லேட் சிரப் ஆட் பண்றேன் சிரப்பை ஊத்திட்டு அப்படியே அழகா நம்ம ஆட் பண்ணோம் அழகா இந்த சாக்லேட் சிரப்லாம் நல்லா அழகா அப்படியே ஒழுகணும் கீழே ஒழுகிற அளவுக்கு நம்ம வந்து சாக்லேட் சிரப்பை வந்து ஆட் பண்ணோம் இப்போ வந்து நான் கேக்கை வந்து கட் பண்ணிடுறேன் அழகா நம்ம ஸ்லைஸாகவும் கட் பண்ணலாம் முக்கோணமாகவும் கட் பண்ணலாம் கேக் ரொம்ப சாஃப்டாக அழகாக வந்திருக்கு வாவ் லவ்லி ஓரியோ கேக் சூப்பர் பியூட்டிஃபுல் கலர்ஸ் பாருங்க செம்மையாக இருக்குது
ஹாய் விவர்ஸ், நான் வந்து சிம்பிளா ஓரியோ கேக் பண்ணிருக்கேன். இது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். குழந்தைங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப அழகா சாப்பிடுவாங்க. நீங்க இதே மாதிரி வந்து வீட்டுல இதே மெத்தட்ல இதே ஸ்டைல்ல நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்து எல்லாருக்கும் கொடுங்க. குழந்தைங்கள இருந்து பெரியங்களுக்கு எல்லாருக்குமே கொடுங்க. நீங்களும் விரும்பி சாப்பிடுங்க. இதே மாதிரி நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் வித்தியாசமான அழகான சமையல் நாம் சந்திக்கலாம். வணக்கம்.